ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பச்சைப்பயிர் வச்சு ஒரு ஹெல்த்தியான சுசியம் பண்ணிடலாம். பாசிப்பயிர் எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குக்கரில் வந்து 1 விசில் வேக வச்சாலே நமக்கு மசிஞ்சு நல்லா வெந்து வந்துடும். குக்கரில் மசிச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச பயிரை குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 பிஞ்ச் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நம்ம 1 விசிலில் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, பயிர் நமக்கு நல்ல சாஃப்டாகிட்டு வெந்து வந்துருக்கு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிட்டு பயிர் எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. இல்லை 1/2 ஸ்பூன் மட்டும் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் 1 கப் எடுத்துக்கலாம். நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் மாறாமல் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் லைட்டாக கிறிஸ்பியாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, தேங்காயோட ஈரப்பதம் போயிட்டு தேங்காய் கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு இல்லையா. இந்த டைம் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எந்த அளவு ஆட் பண்ணிங்களோ அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆகிட்டு வருது இல்லையா. இப்போ பாசிப்பயிரை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சோம்ல, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ இதை கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுருங்க. பயிர் நல்லா நமக்கு வெந்து தான் வந்திருக்கு, இருந்தாலும் அது கூட மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்சியில் போட்டால் ரொம்ப கூலாட்ட ஆயிரும். இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், சர்க்கரை தேங்காய் பயிர் எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகி ஒன்று போல் வந்திருக்கு. இதை இந்த 2 நிமிஷம் சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இதேமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஈரப்பதெல்லாம் போயிட்டு பாருங்கள். ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிச்சான்னா இதில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சுசியத்துக்கு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 4 ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க. தோசை மாவுக்கும் கொஞ்சம் கட்டியாக கலக்கி வச்சுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு கலக்கி வச்சுக்கலாம். பாருங்கள், பயிர் நமக்கு நல்லா ஆறி இருக்கு. இப்போ இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே சின்ன சின்ன போலாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி சின்ன போலாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டுக்கோங்க. இப்படி லைட்டு எண்ணெயை மேலே மேலே ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு நல்லா மேலே வெந்து வந்துருக்குல்ல, இப்போ வந்து மாற்றி போட்டுக்கோங்க. ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ளெல்லாம் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து தானே இருக்குது. மேலே உள்ள மாவு வேகிறதுக்கு தான் நம்ம 2 மினிட்ஸ் கொடுக்கணும். வெறும் மைதா மாவு போட்டோன்னா கொஞ்சம் சவுச்சவுன்னு இருக்கும் இல்லையா, அதனால் அரிசி மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் மாவும் நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். அதேமாரி ஆட் பண்ணிக்கோங்க.
பாசிப்பயிரில் வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான சுசியம் பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சுசிய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.